வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. நம்ம பாரத தேசத்துல இருக்கிற சைவ வைணவ மதத்தின் புராண கதைகள் படி இந்த பிரபஞ்சத்துல மொத்தமா 7-14 லோகங்கள் இருக்குது. அதாவது இந்திய புராண கதைகளின் நம்பிக்கைகள் படி ஒன்னு மேல ஒன்னு அடுக்கின மாதிரி மொத்தமா 14 கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. இந்த 14 கிரகங்கள்ல கடைசியா கீழே இருக்கிற கிரகம் தான் பாதாள லோகம். அகார்டிங் டு மித்தாலஜி, இந்த பாதாள லோகத்துல இச்சாதாரி நாகங்களும் பிரம்மாண்டமான பாம்புகளும் தான் வாழ்ந்துட்டு வருது. பேசிக்கா இதுதான் நாகலோகம். பூமியிலிருந்து இந்த நாகலோகத்துக்கு போக வார்ம்ஹோல் மாதிரி ஒரு மர்மமான போர்ட்டல் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் அந்த போர்ட்டல் இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலத்துக்கு அடியில் இருக்குன்னு சொல்லப்படுது. நாகலோகத்துக்கு போகக்கூடிய போர்ட்டல் உண்மையிலேயே அங்கே இருக்கா? இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மர்மம் தான் என்ன? வாங்க பார்க்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரி சிஸ்டரிஸ் உங்கள் வழியில். பூமியில நாகலோகத்துக்கு, அதாவது பாதாள லோகத்துக்கு போக வழி போர்ட்டல் இருக்கிறதா சொல்லப்படுற இடம் இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் இருக்கு. சென்னையிலிருந்து 2400 கிலோமீட்டர் தள்ளி இமயமலை அடிவாரத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற கோவில் தான் பாதாள புவனேஸ்வரர் கோவில். இந்த பாதாள புவனேஸ்வரர் கோவிலில் தான் பல மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கு. கோவில்னு சொன்ன உடனே உள்ள ஒரு மிகப்பெரிய கோபுரம், அந்த கோபுரத்தை ஒட்டி பெரிய பெரிய மதில் சுவர், உள்ள ஒரு ஒரு சாமிக்கும் தனித்தனி கருவறை, கோவிலுக்குள்ள ஆயிரங்கால் மண்டபம், இதெல்லாம் தான் உங்க மைண்டுக்கு வந்துச்சுன்னா சாரி, உங்க பர்செப்ஷன் தப்பு. காரணம், இந்த மாதிரி எதையுமே இந்த கோவிலுக்குள்ள உங்களால பார்க்க முடியாது. ஆக்சுவலி இத கோவில்னு சொல்றதை விட இயற்கையாவே பாறைகளுக்குள்ள உருவான குகை வழின்னு சொல்லலாம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு, அதிலிருந்து உருவான எரிமலை குழம்பு தான் இப்படி ஒரு வினோதமான குகை உருவாக காரணமா இருந்திருக்கு. இந்த குகைக்குள்ள பார்க்குற வளைந்த நெளிந்த பாறை அமைப்புகளை வச்சே ஒரு காலத்தில் இங்கே எரிமலை குழம்புகள் ஓடி இருக்கிறத நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். இவ்வளோ நேரம் விஞ்ஞான ரீதியாக இந்த குகை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். இதே இடத்துக்கு புராணங்கள் என்ன கதை சொல்லுதுன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். புராணங்கள் படி இந்த பிரபஞ்சத்தில் மொத்தம் 7-14 லோகங்கள் இருக்குது. இந்த 14 லோகங்களையும் மனிதனோட உடலாக பொருத்தி பார்க்கும்போது அவைகளை 7-7 பிரிக்கலாம். பிரபஞ்ச புருஷனோட தலையிலிருந்து இடுப்பு வரை சத்திய தப சன்ன மக சுவ புவ பூனு 7 வகையாவும், இடுப்பிலிருந்து பாதம் வரை அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாளன்னு பிரிச்சிருக்காங்க. இடுப்பிலிருந்து பாதம் வரை வர்ற லோகங்கள்ல கடைசியா இருக்கிறது தான் இந்த பாதாள லோகம். புராணங்கள் இந்த பாதாள லோகத்தை நாகங்கள் வாழக்கூடிய நாகலோகம்னு சொல்லுது. காரணம், இந்த பாதாள லோகத்துடைய தலைவன் ஆதிசேஷன். பல பாம்பு தலைகள் கொண்ட ஆதிசேஷன் நாகம் ஆட்சி செய்யும் இந்த லோகத்துல குலிகன், வாசுகி, கார்கோடன், சங்கபாலன், தக்ஷகன், பத்மன், மகாபத்மன் இப்படி அனைத்து சர்ப்ப ஜீவராசிகள் தான் வாழ்ந்து வருது. மித்தாலஜி படி இந்த உலகத்தோட சுழற்சியை நான்கா பிரிச்சிருக்காங்க. முதல்ல சத்தியயுகம், ரெண்டாவது திரேதாயுகம், மூணாவது துவாபர யுகம், கடைசியா கலியுகம். இப்படி ஒவ்வொரு யுகங்களும் முடிய பல கோடி ஆண்டுகளாகும். கடைசியா கலியுகம் முடிகிறப்போதான் உலகம் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு மறுபடியும் சத்தியயுகம் பிறக்கும். இதுதான் பிரபஞ்ச சுழற்சி. இந்த பிரபஞ்ச சுழற்சியில சத்தியலோகம் நடந்துகிட்டு இருந்தப்போ சர்ப்பங்களின் தலைவனான ஆதிசேஷன் இந்த பூமிக்கும் பாதாள லோகத்துக்கும் இடையில ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு வழிபாதையை உருவாக்குறாரு. ஜஸ்ட் லைக் அ போர்ட்டல் மாதிரி. குறிப்பா சர்ப்ப இனம் ஒரு லோகம் விட்டு இன்னொரு லோகத்துக்கு போகதான் இதை ஆதிசேஷன் உருவாக்குறாரு. அண்ட் பூமியில இதை உருவாக்கிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாதபடி மறைச்சும் வச்சிடுறாரு. இப்படியே சத்தியயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் துவங்குது. திரேதாயுகத்துல சூரிய குலத்துல பிறந்து அயோத்திய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசன் தான் ராஜா ரித்துபர்மா.
அரசன் ரித்துபர்மா ஒரு நாள் இமயமலை காட்டுக்குள்ள வேட்டையாடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு வினோதமான மானை பார்க்குறாரு. இதுவரைக்கும் அப்படி ஒரு மானை அந்த காட்டுக்குள்ள அவரே பார்த்தது கிடையாது. அவர் கண்களை கவர்ந்து அந்த மானை எப்படியாவது பிடிக்கணும்னு பின்தொடர்ந்து போறாரு, அதுவும் தனியா. அந்த காட்டுக்குள்ள அவருக்கே தெரியாத புது புது பாதைகள்ல எல்லாம் அந்த மான் புகுந்து புகுந்து ஓடுது. எங்கெங்கயோ ஓடுன மான் ஒரு கட்டத்துக்கு மேல சட்டுன்னு காணாம போகுது. துரத்தி வந்த ரித்துபர்மாவும் சட்டுன்னு நிக்க மானும் காணும், திரும்பி போக வழியும் அவருக்கு தெரியல. அப்பதான் அவருக்கு வலது பக்கமா மரத்துக்கு பின்னாடி வித்தியாசமான பாறைக்கு நடுவுல ஒரு துவாரம் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அந்த துவாரத்துக்கு கிட்ட போக போக ஏதோ ஒரு சத்தம் அந்த துவாரத்திலிருந்து அவருக்கு கேட்குது. சட்டன அந்த பிளவிலிருந்து அவர் கண்களே நம்ப முடியாத ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு. பல தலைகள் கொண்ட ஆக்ரோஷமான பார்வை கொண்ட பிரம்மாண்டமான கம்பீரமான ஒரு நாகம் அந்த துவாரத்திலிருந்து வெளிப்பட்டுச்சு. பார்த்த உடனே சர்ப்ப தலைவன் ஆதிசேஷன் நாகம்னு தெரிஞ்சுக்கிட்டு ரித்துபர்மா பணிஞ்சு வணங்கி நிற்கிறான். மேலும் ஆதிசேஷன் கிட்ட அந்த வினோதமான குகையை சுத்தி காட்டும்படி ரித்துபர்மா கேட்கிறான். இவனோட பணிவை மெச்சிய ஆதிசேஷன் ஒரு நிபந்தனையோட இந்த குகையை பத்தி வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு ரித்துபர்மாவை தலையில சுமந்துக்கிட்டு அந்த அதிசய குகையை சுத்தி காட்ட ஆரம்பிச்சுது. ரித்துபர்மாவுக்கு அந்த சர்ப்ப குகையை சுத்தி பார்க்க கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகியிருக்கு. 6 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குகையோட வாயில் துவாரத்துல ரித்துபர்மாவை இறக்கி விட்டுட்டு ஆதிசேஷன் போயிடுறாரு. சும்மா இல்லாத ரித்துபர்மா அந்த ரகசிய குகை பத்தி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டாரு. சொன்ன அடுத்த கணம் ரித்துபர்மாவோட தலை சுக்குநூறா உடையுது. இதுக்கப்புறம் ரித்துபர்மாவோட மனைவி போய் அந்த குகையை கண்டுபிடிச்சு அதுல இறங்கி போக படியையும் அமைக்கிறாங்க. இதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த குகையை பத்தி எல்லாருமே மறக்க கோடான கோடி ஆண்டுகள் கடந்து போகுது. திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகமும் முடியுது, கலியுகம் பிறக்குது. மறுபடியும் ஆதி சங்கராச்சாரியார் தான் இந்த குகையை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் பாதாள புவனேஸ்வரர் கோவிலுடைய புராண கதை. ஆனா இந்த கதைகளையும் தாண்டிய பல மர்மங்கள் இந்த ஆழமான குகைக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வாங்க பயணிக்கலாம் உலகின் மிக பழமையான பாதாள புவனேஸ்வரர் டனலுக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குகை கோவிலோட வாயில பார்த்தே பல பேர் இதுக்குள்ள போக பயந்து திரும்பி ஓடி இருக்காங்க. நீங்களே இந்த டனலை பாருங்க, பார்க்க எவ்வளவு குறுகலா பயங்கரமா இருக்கு. இங்க சுத்தி வாழக்கூடிய மக்கள் நம்பிக்கைப்படி பிரம்மாண்டமான பாம்புகள் போற வழிங்கிறதுனால தான் இது இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. எனிவேஸ் இந்த குகைக்குள்ள டீப்பா போக போக பாம்பின் உடல் மாதிரி வளைந்து நெளிந்து போற பாதை முதல்ல நம்மள கூட்டிட்டு போற இடம் தான் பூலோகத்தை தலையில் தாங்கிய ஆதிசேஷன் சிலை. இது அப்படியே பல தலைகள் கொண்ட நாகத்தோட எலும்புகளும் உடல் அச்சுகளும் பதிஞ்ச மாதிரி இங்க இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா இது யாருமே கையால வடிச்சது இல்ல, இயற்கையா அமைஞ்சது. இது ஒரு அதிசயம்னா இதுக்கு பக்கத்திலேயே இயற்கையா அமைஞ்ச ஒரு ஹோமகுண்டம் இருக்குது. இந்த ஹோமகுண்டத்துல தான் மன்னர் பரிஷித் பாம்பு கடிச்சு இறந்ததுனால கோபம் கொண்ட அவர் மகன் ஜனமேஜயன் சர்பசத்திர யாகம் நடத்தி எல்லா பாம்புகளையும் தீயிக்கு இரையாக்கி கொன்னதா சொல்லப்படுது. மேலும் சப்தமே இல்லாத இந்த டனலுக்குள்ள போக போக காத்து குறைவாகி நமக்கு பிரீத்திங் டிஃபிகல்டிஸும் வருது. ஏற்கனவே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதுக்குள்ள போறது கஷ்டமான விஷயம். இதையும் சகிச்சுக்கிட்டு உள்ள போனா அகோரமான தோற்றத்துல ஒரு கால பைரவன் சிலை இருக்குது. நீட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சிலையோட நாக்குக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய வழியில போனா பிரம்மலோகம் போய் சேரலாம்னு சொல்லப்படுது. சதா சர்வகாலம் முனிவர்களும் ரிஷிகளும் கடவுளோடு லயித்து தியானத்தில் இருக்கும் பிரம்மலோகத்துக்கு போக இந்த டனலுக்குள்ள சீக்ரெட் பாத்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. யாருமே நுழைய முடியாத இந்த வழியில தான் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையால நெஞ்சு கூட்ட தளர்த்தி உள்ள போய் பிரம்மலோகம் அடைஞ்சதான் நம்பப்படுது. இந்த பிரான்ச்சை விட்டுட்டு இதையும் தாண்டி டீப்பா பயணிச்சா நமக்கு முன்னாடி குகையுடைய பாதைகள் 4 பிரியுது. இந்த 4 பாதைகள்லையும் ஒவ்வொரு கதவு இருக்கு. இந்த ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு யுகத்தை குறிக்கும். இதுல முதல்ல இருக்கிறது பாவத்வாரம். இது திரேதாயுகம் முடிவுல ராவணன் இறந்த பிறகு மூடப்பட்டிருக்கு.
அடுத்ததா ரணதுவாரம். இந்த கதவு மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு மூடப்பட்டிருக்கு. அடுத்ததா மோட்ச துவாரம். இது சத்திய யுகத்தை குறிக்கும். இந்த மூடப்படாத கதவுக்குள்ள போனா பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை அடைய முடியும்னு சொல்றாங்க. ஏனோ இதுநாள் வரைக்கும் இதுக்குள்ள யாருமே போனதில்லை. அடுத்ததா நாலாவது துவாரம், கடைசி துவாரம். இந்த திறந்திருக்கிற துவாரத்துடைய பெயர் தர்ம துவாரம். இது கலியுகத்தை குறிக்கும். இந்த வழியா பயணிச்சு உள்ள போனா கிருஷ்ணர் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த பாரிஜாத மலர்களை பார்க்கலாம். மேலும் கேர்ஃபுல்லா உள்ள போனா இயற்கையால் ஆன 7 புனித குலங்களை பார்க்கலாம். இதையும் தாண்டி போனா பிரம்மதேவனால சபிக்கப்பட்டு கல்லாகிய அன்ன பறவைகள் இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி போனாதான் ஃபைனலா தாமிர கவசத்தால மூடப்பட்ட பாதாள புவனேஸ்வரர் லிங்கத்தை நம்மளால பார்க்க முடியும். சாதாரண மக்களால இந்த லிங்கத்தை வெற்று கண்ணால பார்க்க முடியாதுன்னு தான் இந்த லிங்கத்துக்கு ஆதி சங்கராச்சாரியார் தாமிர கவசம் அணிவிச்சாருன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த புவனேஸ்வரர் லிங்கத்துக்கு பக்கத்திலேயே தானா வளரக்கூடிய ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கு. இந்த சுயம்பு லிங்கம் வளர்ந்து மண்ணை துளைச்சு மேல வரும்போது கலியுகம் முடியுமா. மேலும் 1000 கால் கொண்ட இந்திரனுடைய ஐராவதம், சிவனுடைய ஜடாமுடி, அறுபட்ட பிள்ளையார் தலை, இப்படி பல விஷயங்கள் இந்த குகைக்குள்ள இருக்கிறதா மக்கள் நம்புறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா புராணங்கள் படி இந்த குகைக்குள்ள பாதாள லோகத்துக்கு போற வழி இருக்கணும். ஆனா அது இந்த குகைக்குள்ள எங்க இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. என்ன கேட்டா காட்சிகளும் கதைகளும் என்ன வேணா புது புது கற்பனைகளை உருவாக்கலாம். ஆனா உண்மை ஆதாரபூர்வமானது. உண்மையிலேயே நாகலோகம்னு ஒண்ணு இருந்தா அதை கனெக்ட் பண்ற பாதை இந்த குகைக்குள்ள இருந்தா அது கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும் இந்த மர்ம துவாரத்தோட மிஸ்டரி விலகாது. பட் புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த டனல் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், அதுல டவுட்டே கிடையாது. பட் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. எப்பவுமே ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டு காலை வைக்கிறது தான் அட்வைசபிள். எனிவேஸ், இதனால் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்னென்னமெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.